Hi students. Ipana a lesson The World Between Two World Wars. In the lesson 10 stand social history, the second unit. The world between two world wars lesson order. Book back one more question and answers discuss First, choose the correct answer. First question. With whom of the following was the Lateran Treaty signed by Italy. Options are A Germany, B Russia, C Pope, D Spain. Correct answer is option C Pope. இத்தாலில வந்துட்டு பேசிஸ்ட் பார்ட்டி முசோலினியோட ஃபேசிஸ்ட் பார்ட்டி வந்துட்டு நல்ல அரைஸ் ஆயிட்டு இருந்த டைம்ல வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கணுன்றதுக்காக முசோலினி வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த ரிலீஜியஸ் சைட்லருந்து சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக வேட்டிக்கன் சிட்டியை வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த ரோமன் கேத்தலிக் ரிலீஜியனை வந்துட்டு இட்டாலியோட ரிலீஜியன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே வந்துட்டு ரோமன் கேத்தலிக்கோடு அந்த ரிலீஜியஸ் டீச்சிங் வந்துட்டு எல்லா ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையுமே கப் கம்பல்சரி வந்துட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரிலீஜியஸ் சைட் நிறைய ரெக்கக்னிஷன் கொடுத்துருந்தாங்க முசோலினி வந்துட்டு இதுக்கு ஃபேவரா ரிட்டன் இதுக்கு ரிட்டன் ஃபேவரா வந்துட்டு அந்த ரிலிஜன் ரோமன் கேத்தலிக் ரிலிஜன்ல வந்து போப் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா இட்டாலிய இட்டாலி கிங்டம் இட்டாலியை வந்துட்டு ஒரு தனி கிங்டமா ரெக்கக்னைஸ் பண்ணி வந்துட்டு போப் வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க இது எல்லாமே ஒரு ட்ரீட்டியா சைன் பண்ணப்பட்டுச்சு அதுதான் வந்துட்டு லேட்ரன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இட்டாலிக்கும் முசோ இட்டாலியில் இருக்கிற முசோலினுக்கும் போப்புக்கும் இடையில சைன் பட்ட சைன் பண்ணப்பட்ட ஒரு ட்ரீட்டி

அவரோட தலைமையில் வந்துட்டு மெக்சிகோவை கைப்பற்றி அந்த மெக்சிகன் சிவிலைசேஷனையே வந்துட்டு கொலாப்ஸ் பண்ண வச்சவர் இந்த ஹெர்னன் அண்ட் தேர்டு கொஸ்டின் ஹூ மேட் பெரு அஸ் பார்ட் ஆஃப் தேர் டொமினியன்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ இங்கிலீஷ் பி ஸ்பானியட்ஸ் சி ரஷ்யன் டி ஃப்ரெஞ்சு கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஸ்பானியட்ஸ் ஸ்பானியட்ஸ் வந்துட்டு என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெக்சிகன் சிவிலைசேஷன் கொலாப்ஸ் பண்ண வச்சவங்க ஸ்பேனியட்ஸ் தான் அதை தொடர்ந்து வந்துட்டு பிசாரோன்றவரும் வந்துட்டு அந்த ஸ்பேனியட்ஸ் தான் அவரும் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு பெருவை வந்துட்டு பார்ட் ஆஃப் அவங்களோட ஒரு டாமினன்ஸ் கீழே கொண்டு வந்தது வந்துட்டு ஸ்பேனியட்ஸ் தான் அவங்களோட டாமினன்ஸ் கீழே தான் பெரு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு ஃபோர்த் கொஸ்டின் விச் பிரசிடன்ட் ஆஃப் த யுஎஸ் ஏ பர்சீவ் குட் நெய்பர் பாலிசி டுவார்ட்ஸ் லாட்டின் அமெரிக்கா ஆப்ஷன்ஸ் அரிய ரூஸ்வெல்ட் பி ட்ரூமன் சி உட்ரா வில்சன் டி ஏசன் ஹோவர் கரெக்ட் ஏ ஆப்ஷன் ஏ ரூஸ்வெல்ட் ரூஸ்வெல்ட் யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட் வந்துட்டு லாட்டின் அமெரிக்காவோட எந்த ஒரு விஷயத்திலையும் இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட் நெய்பர் பாலிசியை வந்துட்டு ஃபாலோ பண்ணது வந்துட்டு ரூஸ்வெல்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் விச் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் டிஸ்லைக் வேர்ல்டு டாலர் இம்பீரியலிசம் ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ யூரோப் பி லாட்டின் அமெரிக்கா சி இந்தியா டி சைனா கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி லாட்டின் அமெரிக்கா டாலர் இம்பீரியலிசம் வந்துட்டு என்னென்னா வேர்ல்டு வைடாக வந்துட்டு எல்லா வர்த்தகமும் டாலரை பேஸ் பண்ணியே நடக்கணும் டாலர் வந்துட்டு ஒரு பெரிய கரன்சி மாதிரி வந்துட்டு ஒரு இம்பீரியலிசம் எல்லாத்துக்கும் முதலாளித்துவமாக டாலர் கரன்சி இருக்கணும் அப்படின்றத அந்த இம்பீரியலிசமை டிஸ்லைக் பண்ண பார்ட் வந்துட்டு வேர்ல்டே யார் டிஸ்லைக் பண்ணாங்கன்னா லேட்டின் அமெரிக்கா சிக்ஸ்த்து கொஸ்டின் ஹூ வாஸ் த பிரெயின் பிஹைண்ட் த பாலிசி இன் சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்ஷன் ஏர்வாய்ட் வெர்வோயட் ஆப்ஷன் பி ஸ்மர்ட் சி ஹெட்ஸாக் டி போத்தா கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ வெர்வய்ட் அப்பர் தேட் பாலிசி அப்படின்னா என்னென்னா வந்துட்டு சவுத் ஆப்ரிக்காவில் ஒயிட் பீப்புளுக்கும் பிளாக் பீப்புளுக்கும் இடையில வந்துட்டு ஒயிட் பீப்புள் வந்துட்டு பிளாக் பீப்பிளை டாமினேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு நிறவெறி வந்துட்டு அங்கே போயிட்டு இருந்துச்சு பர்மனண்ட்டாக வந்துட்டு பிளாக் பீப்புளை ஒயிட் பீப்புளோட அடிப்பணிதல் கீழே வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி போடப்பட்ட ஒரு பாலிசி தான் அப்பர்டேட் பாலிசி இதை எதிர்த்தது தான் வந்துட்டு ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி இதோட லீடர் வந்துட்டு நெல்சன் மண்டேலாம் இந்த இந்த ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸ் ஏஎன்சி வந்துட்டு இந்த அப்பர்டேட் பாலிசி அப்போஸ் பண்ணது அந்த நிறவறி அப்போஸ் பண்ணதுனால நெல்சன் மண்டேலாவை டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஜெயிலில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் க்ளோபல் ப்ரெஷர் காரணமாக வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த நிறவெறியோ பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வந்து அந்த ஏஎன்சியோ வந்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு பேன் பண்ணி வச்சுருந்தாங்க மறுபடியும் அதை கொண்டு வந்து நெல்சன் மண்டேலாவை வந்து அதுக்கப்புறம் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க அப்பர்டேட் பாலிசி வந்துட்டு என்னன்னா நிரவெறி தாக்குதல் அதாவது பிளாக் பீப்புள் வந்துட்டு எப்பயுமே அடிமையாகவே இருக்கணும் அப்படின்ற போடப்பட்ட பாலிசி தான் அப்பதெக் பாலிசி அதை கொண்டு வந்தவர் வெர்வாய்டு இவர் வந்துட்டு சவுத் ஆப்ரிக்காவோட ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவர் செவன்த் கொஸ்டின் விச் குக் அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் லிபரேஷன் இன் சவுத் அமெரிக்கா ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ சப்போர்ட் ஆஃப் யூவர்ஸ் பி நெப்போலியனிக் இன்வேஷன் சி சைமன் பாலிவர்ஸ் இன்வால்மெண்ட் டி ஃப்ரென்ச் ரெவல்யூஷன் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி நெப்போலியனிக் இன்வேஷன் சவுத் ஆஃப் சவுத் அமெரிக்காவில் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு சுதந்திரத்துக்கான ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த ப்ராசஸை குவிக்கன் பண்ணது வந்து நெப்போலியனோட இன்வேஷனுக்கு அப்புறம் தான் எய்த் கொஸ்டின் நேம் த பிரசிடென்ட் ஹூ மேட் அமெண்ட்மெண்ட் டு முன்ரோ டாக்டரைன் டு ஜஸ்டிஃபை அமெரிக்கன் இன்டர்வென்ஷன் இஸ் இந்த அஃபேர்ஸ் ஆஃப் லேட்டின் அமெரிக்கா ஆப்ஷன் சார் ஏ தியோடர் ரூஸ்வெல்ட் பி ட்ரூமன் சி ஏசன் ஹவர் டி உட்ரா வில்சன் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ தியோடர் ரூஸ்வெல்ட் முன்ரோ டாக்ட அப்படின்றது வந்துட்டு என்னன்னா யூரோப்பியன் பவர்ஸ் வந்துட்டு லாட்டின் அமெரிக்காவோட சொந்த நாட்டு விஷயத்துல தலையிட வேணாம் இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு முன்றோ டாக்ட்ரைன் வந்துட்டு இருந்துச்சு அதுல வந்து ரூஸ் வெல்ட் தியோட ரூஸ் வெல்ட் வந்துட்டு ஒரு திருத்தம் கொண்டு வந்தாரு அப்படி வந்து என்னன்னா அந்த கண்ட்ரில வந்துட்டு ஒரு மெயின்டை லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றதுக்காக மட்டும் அமெரிக்கா வந்துட்டு லாட்டின் அமெரிக்காவோட விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகலாம் யுஎஸ்ஏ வந்துட்டு லாட்டின் அமெரிக்காவோட விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார் அமெண்ட்மெண்ட்னா திருத்தம் கொண்டு வந்தார் இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம் வந்துட்டு பொலிட்டிக்கலி எக்கனாமிக்கலி ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு லாட்டின் அமெரிக்காவை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு முன்று டாக்டரைனில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்த பிரசிடென்ட் பேர் தியோடர் ரோஸ்வெல்ட் நெக்ஸ்ட் ஃபில் இன் பிளாங்க்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த ஃபவுண்டர் ஆஃப் த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வாஸ் டேஷ் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃபர்டினன்ட் லேசல் ஜெர்மனியில் வந்துட்டு சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட ஃபவுண்டர் யார்னா ஃபெர்டினேண்ட் செகண்ட் கொஸ்டின் தாசி பார்ட்டிஸ் ப்ரொபகண்டா ஜியோபெல்ஸ் ஜெர்மனில வந்து பார்ட்டி வந்து ஹிட்லரோட பார்ட்டி தான் நேசி பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கட்சியோட பிரச்சாரத்தை வந்துட்டு தலைமை தாங்கி நடத்தியவர் வந்துட்டு ஜோசப் ஜியோபெல்ஸ் அப்படின்றவரு தேர்ட் கொஸ்டின் த வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்ட் இன் டேஷ் கரெக்ட் ஆன்சர் இஸ் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் ஃபோர்த் கொஸ்டின் த சீக்ரெட் ஸ்டேட் பாலிசி த சீக்ரெட் ஸ்டேட் போலீஸ் இன் நாசி ஜெர்மனி வாஸ் நோன் அஸ் டேஷ் கரெக்ட் ஆன்சர் அந்த நாசி பார்ட்டியில வந்துட்டு சீக்ரெட் ஸ்டேட் போலீஸ் வந்துட்டு இருந்துச்சு அந்த சீக்ரெட் ஸ்டேட் போலீஸ்க்கு ஜெஸ்டபோ அப்படின்னு சொல்லுவாங்க இது யார் கீழே ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டா வந்துட்டு ஹிம்லர் அப்படிங்கிறவரோட கீழே தான் வந்துட்டு இந்த சீக்ரெட் ஸ்டேட் போலீஸ் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருந்துச்சு

இதோட லீடர் நெல்சன் மண்டேலா இவர் வந்து இந்த நிறைவேறுக்கு எதிராக போராடுறதுனால என்ன ஆச்சுன்னா டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் இவர் ஜெயிலருந்துட்டு நைன்டீன் தான் இவரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு நடந்த எலெக்ஷன்ல நெல்சன் மண்டேலா பிரெசிடென்டா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு ஃபர்ஸ்ட் பிளாக் மேன் பிரசிடெண்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நெல்சன் மண்டேலா Seventh question Dash were a military nation. Correct answer is the Aztecs. Aztecs were not a military nation. I've been so wrong, huh? Eighth question Boers were also known as Dash. Correct answer is Africaners. Next, to find out the correct statement. First question. First statement. During World War One, the primary task of Italy was to keep the Austrians occupied on the southern front.

உரு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா வந்துட்டு பேன் வந்துட்டு எப்போ பின்வா ஏஎன்சியோட பேன் ஃபர்ஸ்ட் பேன் பண்ணி வச்சிருந்தாங்க அப்புறம் அதை எப்போ வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் நைன்டீன் தான் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி செகண்ட் கொஸ்டின் அசர்ஷன் A new wave of economic nationalism, nationalism which expressed itself in protectionism, affected the world trade reason. This was because the USA not willing to provide economic aid to the debtor countries. The correct answer is option B. A is right, but R is not the correct explanation. Third question assertion: The Berlin Colonial Conference of 1884 to 85 had resolved that Africa should be divided into spheres of influence.

அந்த பெர்லின் காலோனியல் கான்ஃபரன்ஸ்ல தான் வந்துட்டு ஆப்பிரிக்காவை டிஃப்ரெண்ட் ஸ்பியர்ஸா வந்துட்டு டிவைட் பண்ணி வேரியஸ் கொலோனியல் பவர்ஸ் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எயிட்டீன் எயிட்டி ஃபோர் டு எயிட்டி ஃபைவ்ல நடந்த பெர்லின் கான்ஃபரன்ஸ்ல தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டது இது எதனால அப்படின்னு பார்த்தா வந்துட்டு போய்ஸ் பிரிட்டிஷ் அண்ட் போய்ஸ்குள்ள வந்து போய் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற போயஸ்க்கும் பிரிட்டிஷ்கும் வந்துட்டு சண்டை நடந்துட்டு இருந்துச்சு பிரான்ஸ்வாளுங்கிற போயர் ஸ்டேட்ல வந்துட்டு கோல்டு நிறையா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பிரிட்டிஷ் பீப்புள் வந்துட்டு அங்கே போய் செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க இதனால் பிரிட்டிஷ்கும் போய்க்கும் நடுவில் சண்டை வர ஆரம்பிச்சது இது இதோட இதுவாக தான் வந்துட்டு ஆப்ரிக்காவை பங்கு போட்டு பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க பெர்லின் கான்ஃபரன்ஸில் ஸோ போத் ஏன் ஆர் ஆர் கரெக்ட் ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரான்ஸ்வால் கரெக்ட் ஆன்சர் இஸ் கோல்டு ட்ரான்ஸ்வாலில் நிறைய தங்க இருக்குது ட்ரான்ஸ்வால்ங்கிறது வந்துட்டு ஒரு போர் ஸ்டேட்டு இங்கே நிறைய தங்கம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க செகண்ட் கொஸ்டின் டாங்கிங் கரெக்ட் ஆன்சர் இஸ் கொரிலா ஆக்டிவிட்டீஸ் டாங்கிங்கில் நிறைய கொரிலா ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு தேர்ட் கொஸ்டின் வர்க் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஜெர்மனி ஃபோர்த் கொஸ்டின் தேர்ட் ரீச் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹிட்லர் ஜெர்மனியில் வந்துட்டு ஒரு தேர்ட் ரெல்ம் வந்தது வந்துட்டு ஹிட்லரோட நாசிசம் கட்சி தான் நாசி பார்ட்டி தான் அதாவது மூன்றாவது மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் அப்படி யாருன்னு கேட்டால் அது ஹிட்லரோட நாசி பார்ட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்